அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் ஈஸி சமையல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி ஈஸியாக எப்படி பழைய வெள்ளி விளக்கையும் குங்குமச்சுமலையும் புதுசாக பளிச்சுன்னு ஆக்குறது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நான் வந்து ஒரு அடுப்பில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அடுப்பை ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ விளக்கையும் அந்த ரெண்டு குங்குமச்சுமலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ விம் லிக்விடு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அந்த ஸ்பூனை வச்சு தண்ணியில் நல்லா கரைச்சி விட்றேன். அடுத்து 2 டீஸ்பூன் வாஷிங் சோடா சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் நான் வினிகர் எடுத்திருக்கேன், அதுவும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வினிகர் இல்லாட்டி நீங்கள் ஒரு லெமனை 4 வெட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம வெள்ளி பாத்திரம் போட்டிருக்கோன்னு கவலைப்படாதீங்க, வெள்ளி ஒன்றும் ஆகாது. இப்போ 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. நான் கை பொறுக்கிற சூடு வந்தோடனே இப்போ நான் அந்த வெள்ளி விளக்கை வெளியே எடுக்கிறேன். இப்போ நான் ஒரு கிண்ணத்தில் வாஷிங் சோடா எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக வினிகர் சேர்த்து ஒரு பேஸ்ட் பதத்துக்கு கொண்டு வரேன். உங்ககிட்ட வினிகர் இல்லைன்னா நீங்கள் லெமனே சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு ப்ரஷ்ஷை வச்சு அந்த பேஸ்ட் எடுத்து விளக்கில் தேய்க்கிறேன். எல்லா இடத்துலையும் தேய்ச்சிக்கிறேன். கொஞ்சம் விளக்கு கை பிறக்கிற சூடாக இருந்தால் அந்த அழுக்கெல்லாம் டக்குன்னு வெளியே வந்துடும் தேய்க்க தேய்க்க. அதே மாதிரி இப்போ 2 குங்குமச்சுமலையும் தேய்ச்சிக்கிறேன். இப்போ தேய்ச்சோடனே இப்போ திரும்பியும் நம்ம கொதிக்க வச்சோம்னு ஒரு தண்ணி, அந்த தண்ணியில் திரும்பியும் இந்த விளக்கையும் இந்த 2 குங்குமச்சுமலையும் சேர்த்து கொதிக்க விடுறேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் பாருங்கள், இப்போ எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், வெள்ளி ஜாமான் கொஞ்சம் வெள்ளையாயிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம பாலிஷ் பண்ணுறதுக்கு ஒரு கிண்ணத்தில் விபூதி எடுத்திருக்கேன், கொஞ்சம் பஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த பஞ்சில் கொஞ்சம் விபூதி எடுத்து அந்த விளக்கு மேலே தேய்க்கிறேன். இப்போ பாருங்கள் அந்த பஞ்சில் எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு பாருங்கள். வெள்ளி ஜாமானில் இருக்க அழுக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ குங்குமச்சுமலையும் எடுத்து தேய்ச்சிக்கிறேன். குங்குமச்சுமல் நடுவில் பாருங்கள், இந்த டிசைன்லாம் அழுக்கு போய் ஒட்டிக்கும். அதனால் நல்லா வச்சு தேயுங்க. இந்த இடம்லாம் நல்லா தேய்ச்சாதான் அது ஷைன் ஆகும். இப்போ பாருங்கள் நல்லா பாலிஷ் ஆகிடுச்சு. அந்த இடம்லாம் கொஞ்சம் நீங்கள் கை வச்சு தேய்ச்சாதான் அந்த விபூதி போய் அந்த இடம்லாம் ஷைன் ஆகும். இப்போ பாருங்கள், விளக்கு குங்குமச்சுமல் ரெண்டும் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். ஈஸியாக விளக்கிடலாம். இந்த மாதிரி நீங்கள் விளக்குனிங்கன்னா போதும், உங்கள் வெள்ளி பாத்திரம் வெள்ளி விளக்கெல்லாம் புத்தம் புதுசு போல் இருக்கும். ஈஸியாக செய்யலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.